எங்க இருக்கீங்க? கொஞ்சம் வெளியில போனும். எப்ப வருவீங்க? நான் இப்ப ஆபீஸ் விட்டு கிளம்பிட்டேன். இன்னொரு ஹாஃப் அவர்ல வந்துருவேன். சரிங்க. சரி. ஏய், யார் நீ? ஏன் சாவி எடுக்கற? வாடா. ஏய், யார் நீ? ஏய், யாம் கேக்குறல்ல? ஏய், நில்லியா? ஓடி வாடா. ஏய், நில்லுங்கயா. ஏய், யோ, சாவி குடுங்கயா. ஏய், நில்லு. என்ன இளங்கோ, எப்படி இருக்க? யோ, இதுவும் வேலை தானா? ஆம்பளை இருந்தா நேரம் வந்து பேச வேண்டியதானே? இப்படி ஆளை விட்டு பின்னாடி இருந்து வேலை பாக்குற? தாசாத்தியோட அண்ணன் தானே நீ? கொஞ்சம் திமிரா தான் பதில் சொல்லுவேன். ஏய், இப்ப எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? அத முதல்ல சொல்லு. சரிப்பா, நான் டைரக்டாவே வந்துறேன்ப்பா. உன் தங்கச்சி ராசாத்தி நீதி நேர்மை நியாயம் எல்லாம் பேசி எங்க பொழப்புல மண்ணள்ளி போடுறாப்பா. சரி, பினாமிய வச்சு புது கான்ட்ராக்ட வச்சு வேலை செஞ்சா அவங்க பின்னாடி நாங்க தான் இருக்கோம்னு சொல்லிட்டு பில்லுங்களை பாஸ் பண்ண மாட்டேங்கிறா. இதனால எனக்கு நிறைய லாஸ் ஆகுது. பின்ன நீங்க இல்லீகலா சம்பாதிக்கணும்னு நினைச்சா நஷ்டம் வரதான் செய்யும். ராசாத்தி எது செஞ்சாலும் அது சரியாதான் இருக்கும். பாரு தலைவரே, தங்கச்சிக்கு அண்ணன் சப்போர்ட் பண்றாரு போல. ஹலோ, இதெல்லாம் என் தங்கச்சி கிட்டே பேசிக்கோங்க. ஏய், உன் தங்கச்சி கிட்ட இத பத்தி எவ்வளவோ வாட்டி பேசியாச்சு, ஆனா அவ இதுக்கெல்லாம் ஒத்து வர மாதிரி தெரியல. பில்ல சைன் பண்ண மாட்டேன்னு ஒத்த கால்ல நிக்கிறா. அவ தப்புன்னு தெரிஞ்சா அதுக்கு துணை போகவே மாட்டா. அது சரி, இப்ப என்ன பண்ணுங்கற? அந்த பில்லுல நீதான் எப்படியாவது கையெழுத்து வாங்கி தர. என்னையா விளையாட்டுறீங்க? அதான் என் தங்கச்சி முடியாதுன்னு சொல்லிட்டா, அப்புறம் எப்படி நான் போய் சைன் வாங்கிட்டு வர முடியும்? நீ சும்மா எல்லாம் ஒன்னு செஞ்சு தர வேண்டாம். ஏய், இந்த 2 லட்சம் ரூபாய் பணத்தை நான் உனக்கு தரேன். இத நீ வாங்கிக்கிட்டு இத நீ முடிச்சு கொடு. என்ன, பணத்தை கொடுத்தா நான் சரின்னு வாயை பிளந்து வாங்கிட்டு போயிடுவேன்? பாத்தீங்களா, அது ஒரு காலம் நடக்காது. அப்படியே நான் சொன்னாலும் அவ கண்டிப்பா சைன் பண்ண மாட்டான். ஏய், சாவி கொடு. பேசிட்டு இருக்கும் போதே போற, பணத்துக்கு தான் மசிய மாட்டேன், ஆனா பாசத்துக்கு. என்ன சொல்ற? உனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு தானே? ஸ்கூல் படிக்கிறல்ல? ரெகுலரா ஸ்கூலுக்கு போவால? இப்ப எல்லாம் ஸ்கூல் இல்ல, ஆன்லைன் கிளாஸ் தான். டேய் பைத்தியக்காரன், எங்கயாவது கடைக்கணிக்கு போக மாட்டாங்களா என்ன? என்ன, 24 மணி நேரம் வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க? டேய், அவளை ஏன் இதுக்குள்ள இழுக்கறீங்க? ஏன் இழுக்கறமா? போது, நிறுத்துங்கடா. எதுக்குடா இப்படி சிரிக்கிறீங்க? இங்க பாரு, இவ்வளவு நேரம் இளங்க அண்ணன் ரொம்ப திமிரா பேசுறாரு, இப்போ பொண்ணுன்ன உடனே பொட்டி பம்ப அடங்கிட்டாரா? லாரி வச்சு அடிச்சு தூக்கி இருப்ப. சரி, இப்ப நான் என்ன பண்ண சொல்லுங்க. நான் கொடுக்கற இந்த பணத்தை வாங்கிக்கிட்டு நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. இந்த பைல்ல உன் தங்கச்சியோட சைனும் சேர்மன் சீலும் இருக்கணும். இல்ல, உன் ஆச மகளை நான் சொன்ன மாதிரியே. போதும், இதுக்கு மேல எதுவும் சொல்லாத. இளங்கோ, இந்தா இதையும் வச்சுக்கோ. யோ, பணத்துக்கு மசியாதவன் கூட ஃபேமிலி சென்டிமெண்ட்டுக்கு எப்படி மசியறான் பாத்தியா? ஆமாங்க, இந்த மாதிரி சென்டிமெண்ட்டை வச்சுதான் நம்மள மாதிரி ஆளுங்க காரியத்தை சாதிக்க முடியுது. அவன் மட்டும் ராசாத்தியோட சைனோட வரட்டும்,
அத வச்சு ராசாத்தி லஞ்சம் வாங்கிட்டான்னு சொல்லி அவ மான மரியாதையை கப்பல்ல ஏத்தி அவளுக்கு சேர்மன் பதவியே வேண்டான்னு ஓட வைக்கிறனா இல்லையான்னு பாரு. இலக்கையாவது போட்டு கொண்டு வரேன். இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்லாம சமாளிச்சா என்ன? பேசாம நாமளே ராசாத்தி கையெழுத்த போட்டு சேர்மன் சீலையும் வச்சு கொடுத்துட்டா என்ன? சரி, இந்த 2 லட்சம் பணத்தை பத்தி கேள்வி கேட்டா என்ன சொல்றது? பேசாம கம்பெனில இன்சென்டிவா கொடுத்தாங்கன்னு ஏதாவது பொய் சொல்ல வேண்டியதுதான், வேற வழி இல்ல. பொறுமையா குடிங்க, நான் போய் அதுக்குள்ள சமையல் முடிச்சுட்டு வந்துடுறேன். பொனி, என்னாச்சு? ஒரு நிமிஷம், என்னன்னு சொல்லுங்க. இரு, இந்த பொனி. சொல்லுவீங்க வந்ததும் இதுதானே முதல்ல சொல்லிருக்கணும். இல்ல, வந்த டயர்ல மறந்துட்டேன், அதான் இப்ப சொன்னேன். ஏங்க, 2 லட்சம் ரூபாய் பணம் கிடைச்சிருக்குன்னு நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன், உங்க முகத்துல சந்தோஷத்தையே காணுமே. அதான், என் சந்தோஷத்தையும் சேர்த்து நீயே சந்தோஷப்படுறிய, அது போதாதா? ஐயோ, இந்த சந்தோஷத்தை நான் இப்பவே எல்லாருக்கிட்ட சொல்லி ஆகணுமே. நான் இப்பவே போய் சொல்றேன். அத்த, ஏய் பொனி, ராசாத்தி, அத்த, அத்த, ராசாத்தி, எல்லாரும் ஒரு நிமிஷம் இங்க வாங்க. அத்த, சீக்கிரம் வாங்க. ஷோ, என்னம்மா? என்ன நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க, என்ன விஷயம்? எல்லாம் இந்த பணத்தாலதான். ஏதண்ணி இவ்வளவு பணம்? உங்க அண்ணனுக்கு கம்பெனியில கொடுத்தாங்க. கூடிய சீக்கிரமே வரும். ஓகே, வரப்போற ப்ரமோஷனுக்கு சேர்த்து என்னோட வாழ்த்துக்கள். கங்கிராச்சுலேஷன்ஸ். ரொம்ப தேங்க்ஸ் மாப்ள. இவ்ளோ பணமும் நமக்கு தானா?
அப்போ இதுல எனக்கு நிறைய டிரஸ்ஸஸ் சைக்கிள்லாம் வாங்கி தரீங்களா? சரி வாங்கி தரமா. என்ன இவ்ளோ பெரிய சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு, ஆனா உங்க முகத்துல சந்தோஷத்தையே காணுமே. இதத்தான் நானும் கேட்டேன் ராசாத்தி, அதுக்கு பதிலே சொல்ல மாட்டேங்கிறாரு. ஒருவேளை இன்சென்டிவ் 5 லட்சம் கிடைச்சிருந்தா சந்தோஷப்பட்டிருப்பாரோ? இளங்கோ, இந்த பணத்தை என்ன பண்ண போற? அமௌண்ட் கொஞ்சம் பெருசா இருக்கு, ஏதாவது திட்டம் வச்சிருக்கியா? இல்லமா, இதுவரைக்கும் எந்த பிளானும் இல்ல, இனிமேதான் யோசிக்கணும். அண்ணா, இந்த பணத்தை இலக்கிய பேர்ல பேங்க்ல டெபாசிட் பண்ணிடுங்க, ஃபியூச்சர்ல அவனோட படிப்புக்கு உதவியா இருக்கும். அப்படியே பண்ணிடலாம். சரி பாட்டி, இருங்க நானும் வரேன். நான் இந்த பணத்தை பீரோல கொண்டு போய் வைக்கிறேன். பணத்துக்காக ஏதோ ஒரு பொய்ய சொல்லி சமாளிச்சாச்சு, இப்ப ராசாத்தி கையெழுத்து போட்டு எப்படி சீல் வச்சு தர போறேன்னு தெரியலையே. கண்மணி, என்னடி தைய தக்கான்னு குதிச்சுக்கிட்டு இருக்க? ஏமா, பட்டிக்காட்டு பொம்பளை மாதிரி குதிக்கிறேன்னு சொல்ற? இது ஒரு வகையான எக்ஸசைஸ் மா. எக்ஸசைஸா? இதை ஏன்டி இப்ப செஞ்சிட்டு இருக்க? குழந்தை பெத்த பிறகு உடம்ப எப்படி இளமையா வச்சுக்கிறதுன்னு சொல்லி தராங்கம்மா, அதான் நானும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதை ஏன்டி செல்போனை பார்த்து தெரிஞ்சுக்கிற? என்ன பார்த்தே தெரிஞ்சுக்கலாம்ல. உன்னை பார்த்து தெரிஞ்சுக்கிறதா? புரியலையம்மா. என்னடி புரியல? நீயும் நானும் வெளியில போனா ஊர்ல எப்படி பேசிக்கிறாங்கன்னு தெரியுமா? எப்படி பேசிக்கிறாங்க? அக்கா தங்கச்சி மாதிரின்னு பேசிக்கிறாங்க. அந்த அளவுக்கு நான் இளமையா இருக்கேன். அதனால நீ என்ன ஃபாலோ பண்ணாலே போதும், எப்பவும் இளமையாவே இருக்கலாம். மா, வாயில எனக்கு நல்லா வந்துரு போது. நீ இளமையா இருக்கியா? ரொம்பதான் பேராசை உனக்கு. சரிடி, உன்னாலதான் குழந்தை பெத்துக்க முடியாதே, அப்புறம் எதுக்குடி இதெல்லாம்? என்னமா சொல்ற? இல்லடி, நீ கர்ப்பமா இருக்கன்னு போய் தானே சொல்லிருக்க? அப்போ எனக்கு குழந்தையே பொறுக்காதுன்னு சொல்ல வரியா? ஐயோ, நீ ஏன் பொண்ணுடி, நான் அப்படி சொல்வனா? இப்ப குழந்தை பொறுக்காதுன்னு தான் சொன்னேன், எப்பவும் பொறுக்காதுன்னு நான் எங்க சொன்னேன்? எனக்கும் குழந்தை என்ன பாட்டின்னு சொல்றத கேக்கிறதுக்கு ஆசையா இருக்காதா? சரிடி கண்மணி, என்னைக்கா இருந்தாலும் நீ குழந்தை பெத்துக்கதான் போற, அதனால நல்லா ஆடு. ஆனா இங்கிலீஷ் பாட்டெல்லாம் வேணாம், தமிழ்லயே நல்ல குத்தாட்ட மியூசிக் எல்லாம் நிறைய இருக்குல்ல, அதுல ஏதாவது ஒன்னு போட்டு ஆடு, உடம்பு நல்லா இளைக்கும். இரு. நானா?
சித்தி, என்ன அண்ணி ரூம்ல இருந்து ஏதோ குதிக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. ஆமா புனிதா, எனக்கும் கேக்குது. அப்படி என்னதான் பண்றாங்க? வா போய் பார்க்கலாம். ஐயோ பாரு, என்ன நம்ம வீடே அதர மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. கண்மணி அண்ணிதான் ஆடுறாங்கன்னா அவங்க அம்மாவும் இப்படி வியவஸ்தை இல்லாமல் ஆடுவாங்க? வயசான காலத்துல இதெல்லாம் தேவையா? புனிதா, இவங்க இப்படியே ஆடிட்டு இருக்கட்டும், நம்ம ஆட்டத்தை இவங்களுக்கு காட்டலாம். வா. என்ன சித்தி பண்ண போறீங்க? வா சொல்றேன். ஆட்டம் ஆடுறீங்க? என்ன மச்சான், எப்பல இருந்து பேப்பர் இப்படி படிக்க ஆரம்பிச்சீங்க? இளமப்பல, பேப்பர் எப்பயும் படிக்கிறது தானே, ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல, பேப்பரை தலைகீழா வச்சு படிக்கிறீங்களே, அதான் கேட்டேன். அது உணல் மாப்பிள, அது வந்து ஏன் மச்சான், அக்காவுக்கு பயந்து பேப்பர் படிக்கிற மாதிரி நடிக்கிறீங்களா? அதெல்லாம் உணல் மாப்பிள. சரி சரி, நீங்க போங்க. என்ன, வீட்லயும் ஆபீஸ் வேலைதானா? ஆமா மாமா. அப்படியா? சரி ஓகே, நீ ஆபீஸ் வேலையில ரொம்ப பிஸியா இருப்ப, அதனால உனக்கு காஃபி போட்டு கொடுக்க டைம் இருக்காது. நான் அக்கா கிட்ட போய் கேட்டுக்கிறேன். ஐயோ மாமா, அவ்வளவு முக்கியமான வேலை எல்லாம் எதுவுமே இல்ல, நீங்க இங்க இருங்க, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். ஏன், என் பொண்டாட்டிக்கு ஹெல்ப் பண்ண நானும் வரக்கூடாதா? சரி சரி வாங்க. அண்ணே, மாமாக்கு காஃபி போட போற, நீங்களும் சாப்பிடுறீங்களா? இல்ல இல்ல ரசதி, எனக்கு வேணாம். சரி. இதான் நல்ல சான்ஸ். இப்ப ராசாத்தி ரூமுக்கு போய் அவ கையெழுத்த செல்போன்ல படம் எடுத்துட்டு வந்துட்டா, அப்புறம் பிராக்டிஸ் பண்ணி அவ கையெழுத்த நாமளே போட்டுடலாம்.